ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம உப்பு சீடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வறுத்த அரிசி மாவு வந்து ஒரு கப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம் பொடி எடுத்திருக்கேன், உளுத்தம் மாவு. அப்புறமா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அன்சால்டட் பட்டர், கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த தேங்காய் துருவல், இதுதான் தேவை. நம்ம எப்படி வந்து மாவு வறுத்துக்கணும்னா, நான் ஆல்ரெடி வந்து ஸ்டோர் போர்டு தான் வாங்கியிருக்கேன் ரைஸ் ஃப்ளாரை. இருந்தாலும் கடாயில் வந்து அதை நம்ம வானலியில் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துடணும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி. அதே மாதிரி வந்து உளுத்தம் பொடி எப்படி ரெடி பண்ணணும்னா, உளுத்தம் பருப்பை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா மிக்சியில் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துடணும். பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஜலிச்சுக்கணும். இப்படி தான் வந்து எல்லா பலகாரத்துக்குமே நம்ம வந்து உளுத்தம் மாவு ரெடி பண்ணணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து சீரைக்கு வந்து நான் ஒரு பவுலில் வந்து உளுத்தம் பொடியும் அரிசி மாவும் எடுத்துட்டேன், கூடவே பெருங்காயத்தூளும் அந்த சீரகமும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வறுத்த வெள்ளை எள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வறுத்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தூசி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து சீடை வெடிக்கிறதுக்கான சான்சஸை, நீங்கள் தூசி எதுவும் இல்லாமல் வந்து இது மாதிரி வந்து இதை எடுத்துக்கலாம். கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்துடுறேன். அது கூடவே வந்து இந்த அன்சால்டட் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து நல்லா வந்து கலந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து ஒரு மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் மாவு பச்சரிசி மாவையும் வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் சலிச்சுங்க. இந்த மாதிரி இருக்கணும் மாவு பதம். இப்போ வந்து நம்ம இதை சீரைங்களாக உருட்டிக்கலாம். இந்த சீரைக்கு வந்து நம்ம வந்து நல்லா வந்து ரோல் பண்ணி ஷேப்லாம் கொடுக்கக்கூடாது. இதே மாதிரி ஜஸ்ட்டு வந்து கிள்ளி கிள்ளி இதை மாதிரி வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டிடணும். ஏன்னா வந்து உள்ளே வந்து கேப் இருந்தால் தான் வந்து சீடை வந்து வெடிக்காமலேயும் நல்லா உள்ளேயும் வெந்து வரும். ஜஸ்ட் இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துடணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சீடை வந்து வெடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி உருட்டிட்டதுக்கப்புறமா ஒரு 25 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் வந்து ஃபேன் கடியில் வச்சு நல்லா ட்ரை ஆக்கிடலாம். இப்போ நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். எண்ணெயில் வந்து நம்ம இந்த சீரகங்களை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்பவும் வந்து ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுக்கூடாது. சிம்மில் வச்சு தான் வந்து சீரகங்களை வறுத்து எடுக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே வரைக்கும் கிறிஸ்பி ஆகிடும், உள்ளெல்லாம் வேகாது. இது மாதிரி வந்து சிம்மில் வச்சு இதை கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்து இதை அப்படியே திருப்பி திருப்பி விடணும். ஒரு நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா வந்து பொரிஞ்சு வருது. இது மாதிரி திருப்பி திருப்பி விட்டால் தான் வந்து உங்களுக்கு ஈவன் கலர் வரும். சீடை வந்து ரெடி ஆகிடுச்சு, கலர் மாறிடுச்சு. சீடையோட சத்தம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நீங்கள் இந்த சீடியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.